திமுக கோட்டையில் பாஜக செய்யும் சிறப்பான சம்பவம், திமுகவை விரட்டியடிக்கும் மக்கள், வைரலாகும் வீடியோ. தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் தலைவர்கள் தீயாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் அதிமுக, திமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுடன் நான்கு முனை போட்டியாக நடக்கவுள்ளது. அந்த வகையில் திமுக 21 இடத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. திமுகவின் கோட்டையாக இருக்கும் வடக்கு பகுதியில் மக்கள் திமுகவிற்கு எதிராக திரும்பியுள்ளது திமுக தலைமைக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணி கடந்த முறை தொடர்ந்த கூட்டணியை மீண்டும் உறுதிப்படுத்தி அத்தனையே இந்த தேர்தலுக்கும் கொண்டு வந்துள்ளது. தொகுதிகளை மட்டும் மாற்றியமைத்துள்ளது. தென் மாவட்டத்தில் பெரியதாக ஆர்வம் காட்டாத திமுக வட மாவட்டங்களில் கடந்த முறை வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்துள்ளது. அந்த வகையில் சென்னையை திமுகவின் கோட்டை என்று காலம் காலமாக தன் வசம் வைத்து வந்தது திமுக. தற்போது அங்கு களம் மாறிவிட்டது. சென்னையில் 3 மக்களவை தொகுதிகள் உள்ளன. அதில் தென் சென்னையில் திமுக சார்பாக தமிழிசை தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். மத்திய சென்னையில் திமுக சார்பாக தயாநிதி மரணம், பாஜக சார்பாக வினோத் பி செல்வமும் போட்டியிடுகிறார். வட சென்னையில் திமுக சார்பாக கலாநிதி வீராசாமியும் பாஜக சார்பாக பால் கனகராஜும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மத்திய சென்னையில் வாக்கு சேகரிக்க தயாநிதி மாறன் சென்றபோது அவரை அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மத்திய சென்னையில் பெரிய அளவில் தயாநிதி மாறன் வெற்றி பெறுவார் என்று திமுக எதிர்பார்த்த நிலையில் களத்தில் அது அப்படியே மாறிவிட்டது. நேற்று பிரச்சாரத்திற்கு சென்றபோது மக்கள் வழிமறித்து அவரிடம் கேள்வி எழுப்ப அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக தயாநிதி மாறன் மக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுவதும் மக்களிடம் கோபத்தை வெளிப்படுத்துவதும் போன்று அமைந்துள்ளது. முன்னதாக தென் சென்னையில் தமிழிசை தங்கபாண்டியன் சென்றபோது அவரது தொகுதியில் மக்கள் உள்ளே விடாமல், மழை வெள்ளத்தின் போது வராமல் இப்போ எதற்கு வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதம் செய்தனர். இந்த வீடியோவும் இணையத்தில் வைரலானது. இப்படி திரும்பும் பக்கமெல்லாம் திமுகவிற்கு எதிராக இருக்க, முக்கியமாக சென்னையை தனது கோட்டை என்று சொல்லும் திமுக தற்போது கோட்டையில் கோட்டை விட்டது. இதனால் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் மத்திய சென்னை மக்களிடம் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். பாஜக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர். மத்திய சென்னையிலும் பாஜக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்களுக்கு வரவேற்பானது அமோகமாக அமைந்துள்ளது. தயாநிதி மாறனுக்கு நிச்சயம் வினோத் கடுமையான போட்டி கொடுப்பார் என்று கூறப்படுகிறது. மக்களும் திமுகவை வெறுத்துவிட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த தேர்தலில் களம் மாறும் என்பதில் மாற்றமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.